ஒன்றரை வருடமாக அமைச்சரவை போட்ட தீர்மானம் இன்றைக்கும் ஆளுநரால் நிராகரிக்கப்பட்டு நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது அதை கேள்வி கேட்பதற்கு கூட இவருக்கு கேள்வி ஞானம் இல்லை ஏதோ எங்காத்துக்காரன் கச்சேரி பண்றாம ஒரு இது வந்து தீர்மானத்தை எடுத்து வராங்க அமைச்சரவை முடிவு வெளிப்படுத்துறாங்க அது வரை அதற்குண்டான கான்கிரீட் ஸ்டெப்ஸ் மத்திய அரசு இதுல என்ன சொல்லியிருக்கிறதுன்னு இருக்கிறது பெட்ரோலிய கெமிக்கல்ஸ் என்பது பாதுகாப்பு வேலை எந்த அச்சுறுத்தலும் கிடையாதுன்னு சொல்லுறது அப்படின்னா பெட்ரோல் மண்டி வரப்போகுது என்று அர்த்தம் ஒரு இரட்டை குடியுரிமை சட்டத்தில் எப்படி வேடம் பெற்றார்களோ அப்படி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு இரட்டை வேடம் போடுகிறது என்பதற்காக திமுக வீரியம் காட்டுகிறது கடலூர்ல கோடி சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் என்ன பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இது

ஐயா வைகோ அவருடைய மகனே கூட சிகரெட் ஆலையில பணிபுரிகிறாரு அவர் வச்சிருக்கிறாரு அவர் வீட்டிலேயே அவர் சரி பண்ண முடியல எதுக்காக சமூகத்துக்கு சொல்றாரு ஒரு கேள்வி இருக்கு அல்ல அதுதான் இதுதான் கொச்சப்படுத்துறதுன்றது பெரியாரை வந்து தூக்கி வந்து வெறும் வாக்குக்காக பிடிக்காதீங்க பெரியாரை கொஞ்சமாவது உள்நோக்கி வாங்கி படிங்க உங்களுடைய ஆதிக்க சாதி மனநிலை வெளிப்படையாக பட்டவர்த்தமாக தெரியுதுன்றார் அவர் வந்து சில இடங்களில் சில தவறுகள் வந்திருக்கலாம் அதை திருத்தி கொண்டு நான் மனிதன் தானே என்றுதான் சொல்லுகிறார் தமிழ் சந்திரன் டாக்டர் ஆனதே திராவிட இயக்கம் போட்ட பிச்சை தாழ்த்தப்பட்டவங்க இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து நீதி அசரானதே திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அவர் பயன்படுத்துறதுங்கிறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆதிக்க மனநிலையை காட்டுதா இல்லையா நீங்களே சொல்லுங்க அது வார்த்தை பிழை மட்டும் தானா அது இதே விஷயத்தை பாஜக சாதனங்கள் யாராவது பேசி இருந்தீங்கன்னா நாலு பொதுக்கூட்டம் பத்து ஆர்ப்பாட்டம் நாற்பத்தஞ்சு ஊர்வலம் பண்ணிருப்பீங்க காரணம் கூட்டணி இருக்காங்க சோ அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அல்லது பிரசாந்த் கிஷோரோட ஒரு வேலை அப்படிங்கிறாங்க எப்படிதான் எடுத்துக்கிறது கடந்து போகணும்னு சொல்லல வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை பெரிதிலும் பிரிதுகள் நிகழ்ச்சியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைய நமது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் மரதைக்குரிய திரு அந்திரிதாஸ் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு வணக்கம் தொடர்ந்து தமிழகத்தில் சிஐ எதிர்ப்பு போராட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் அதிகரிச்சுட்டே இருக்கு மக்கள் போராட்டம் வந்து மக்கள் எழுச்சர் நடந்துகிட்டு இருக்கா அல்லது மக்கள் தான் போராடுறாங்கன்னா ஒரு சரார் கேள்வி எழுப்புறாங்க ஒரு சரார் இல்ல மக்கள் தனியாக போராடுறாங்கன்னு சொல்றாங்க களத்தில் வந்து திமுக நல்லாவே கண்ணுக்கு தெரியுறாங்க மதிமுக வைக்கோர்கள் ரொம்ப வீரியமா குரல் கொடுக்கக்கூடிய மனிதர் எல்லாவற்றையும் எதிர்க்கணும்னா கடுமையாக நேற்றைக்கு மதுரையிலே நடந்த பொதுக்கூட்டத்திலே கூட இது ஒரு வரலாற்று பிழை தொடர்ந்து தவறுதல் இழைத்துக் கொண்டே போகிறீர்கள் என்று கடுமையாக சொல்லியிருக்கிறார் பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலி தாக்குறேன் என்று சொல்வார்கள் உருவத்தால் பெரிய யானை என்று சொல்லாலும் கூட சீறுகின்ற அந்த புலியை பார்த்து பயப்படும் என்று சொன்னார்கள் அப்படி ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் பாராளுமன்றத்திலே நீங்கள் சொன்ன குரலில் பேசியது உண்டு த்ரீ என்ற ஆர்டிக்கல் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திய நேரத்திலேயே கடுமையாக பேசினார் காங்கிரஸையும் சாடி பேசினார் பிஜேபியையும் சாடி பேசினார் சரி என்று பட்டால் சார்ந்து நிற்பது தவறு என்று சொன்னால் தட்டி கேட்பது நல்லது என்று சொன்னால் ஆதரிப்பது தவறு என்று சொன்னால் கேட்டது என்கின்ற அடிப்படையிலே அண்மை காலமாக உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல அவர் வந்து இதய வீரிகை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருந்தார் அதிலே அவருடைய வாய்ஸ் வேண்டுமானாலும் கொஞ்சம் குறைந்திருக்கலாம் அவருடைய குரல் வேண்டுமானாலும் கொஞ்சம் குறைந்திருக்கலாமே தவிர மற்றபடி எந்த காரியத்திலையும் அவர் வீரியத்தையோடுதான் செயல்படுகிறான் நேற்றைக்கு முந்தைய தினம் அவர் பேட்டி கொடுக்கும்போது ஒன்றை சொன்னார் வாழ்நாளிலே நான் நீதிமன்றங்களை சாதித்தது என்று ஒன்று இருக்குமானால் இந்த சீமை கருவேல மரங்களுக்கு எதிராக நான் போராடி இன்றையளவும் களத்தில் நின்று கொண்டு நான் அதற்காக கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த செய்தியும் பதிவு செய்திருக்கிறார் உடல்நிலை சரியில்லாத நேரம் எல்லா பிரச்சனையும் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையும் இதுவரை மூன்று அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார் அந்த மூன்று அறிக்கைகளில் இருக்கின்ற சாராம்சத்திற்கு பதில் சொல்ல கூட அதை எடுத்துக்கொண்டு பேசுவதை கூட விவாத மேடைகள் இப்பொழுது தயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஆகவே அவர் வந்து அவருடைய குரல் கொஞ்சம் சற்று கொஞ்சம் மெல்லிய பேசுகிறார் பேசுகிறார்கள் அந்த வீரியம் இன்றைக்கும் உணர்ச்சிகரமாக உணவு பூர்வமாக தான் இருந்து கொண்டிருக்கிறார் களத்தில் அவர் இன்றைக்கும் நின்று கொண்டு தான் இருக்கிறார் மதிமுக தோழர்கள் சீ எதிர்ப்பில் உன்னா நினைக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாது நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க இந்த பேச்சில் ஹைட்ரோ கார்பன் பயணம் பதிவு பண்ணியிருந்தீங்க ஹைட்ரோ கார்பன் சம்பந்தமாக மதிமுக பொதுச்சலவாய வைக்கவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பேசியிருக்கிறத நாமளே பாக்குறோம் நீங்கள் வைத்த வெகுகால கோரிக்கை தான் பாதுகாப்பு வேளாண் மண்டலம் அப்படிங்கிறது அதை தமிழகத்தின் முதலமைச்சர் மக்களின் கோரிக்கையேற்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கையேற்று அறிவிச்சிருக்கிறாங்க வந்து திமுகவின் தோழர்கள் வந்து வெளிநடப்பு செய்யறதுங்கிறது குறைகள்லாம் இருக்கு இதை வந்து தேர்வு சொல்றது வந்து நியாயமா சார் நீங்க சொன்ன ஒரு இல்ல நிறைவேற்றிருக்கிறார்கள என்ன நிறைவேற்றிருக்கிறாங்க தீர்மானம் கொண்டு வர கூட ஒண்ணும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அமைச்சரவை முடிவு செய்து ஒரு பாலிசி டெசிஷனாக அமைச்சரவை முடிவு செய்திருக்கிறது அமைச்சரவை முடிவு செய்த பாலிசி டிசிஷன்ஸ் எந் எத் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மூன்று தமிழர் விடுதலையில் நாம் பார்த்துட்டோம் ஒன்றரை வருடமாக அமைச்சரவை போட்ட தீர்மானம் இன்றைக்கும் ஆளுநரால் நிராகரிப்பட்டு நிராகரிக்கப்பட்டு நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது அதை கேள்வி கேட்பதற்கு கூட இவருக்கு கேள்வி ஞானம் இல்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிறைவேற்ற ரெண்டு நீட் சட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருட காலமாக இரண்டாயிரத்தி பதினேழில் நிறைவேற்றப்பட்டாலும் இரண்டு வருட காலமாக சட்டசபையிலேயே சி வி சண்முகம் உள்ளிட்ட அமைச்சர்கள் இன்றைக்கு இதுவும் அது நிலுவையில் இருந்து கொண்டு இருக்கிறது நிச்சயமாக வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கும்பொழுதுதான் உச்சநீதிமன்றத்தில் உள்துறை இணை அமைச்சர் இணை செயலாளராக இருக்கின்ற ராஜீவ் வைத்தியா அவர்கள் வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறார் அதில் என்ன தாக்கல் பண்ணுறாருனா செப்டம்பர் இருபதாம் தேதி எங்களுக்கு வந்தது அந்த ஹெச்ஆர் மினிஸ்ட்ரி சட்ட ப சட்ட அமைச்சகம் ஹெல்த் மினிஸ்ட்ரி எல்லாம் கடந்து நாங்கள் செப்டம்பர் இருபதாம் தேதி ஆளுநருக்கு போய்விட்டது இருபதாம் தேதி அதை நிராகரித்து இருபத்தி ரெண்டாம் தேதி அனுப்பிவிட்டார் என்று சொன்ன பிறகு கூட

ஜிஓ நம்பர் ஒன் நாட்டி எயிட் போட்டிருக்குது அது குறித்து எதுவும் சொல்லலை எதை எங்காத்துக்காருன்னு கச்சேரி பண்ணுறா மாதிரி ஒரு 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 இதை வந்து தீர்மானத்தை எடுத்துன்னு வராங்க அமைச்சரவை முடிவை வெளிப்படுத்துகிறாங்களதை வர அதற்கு உண்டான கான்கிரீஸ்டேப்ஸ் மத்திய அரசு இதில் என்ன சொல்லியிருக்கிறதுன்னு சொல்ல பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பாதுகாப்பு வேளாண் மன்றமாக அறிவிக்கிறார் பிப்ரவரி பத்தாம் தேதி சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜவடகருக்கு கடிதம் எழுதுகிறார் அதே பிப்ரவரி பத்தாம் தேதி எம்சி சம்பத் அவர்கள் சொல்கிறார்கள் பெட்ரோலிய கெமிக்கல்ஸ் என்பது பாதுகாப்பு வேளாண்றதுக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாதுன்னு சொல்கிறார் அப்படின்னா பெட்ரோல் மண்டியம் வரப்போகுது என்ற அர்த்தம் பிப்ரவரி ஏழாம் தேதி அதாவது ஒன்பதாம் தேதி அறிவிக்கிறார் முதலமைச்சர் பிப்ரவரி ஏழாம் தேதி நம்முடைய தமிழக முதல்வரை ஹல்தியார் நிறுவனத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சட்டர்ஜி அவர்கள் சந்திக்கிறார் ஐம்பதாயிரம் கோடி மூலதனம் செய்ய போகிறேன் நாகை இந்த டெல்டா மாவட்டங்களே நாகை கடலூர் மாவட்டங்களே என்று சொல்கிறார் ஆகிய முரண்பாடாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கு ஒரு இரட்டை குடியுரிமை சட்டத்தில் எப்படி இரட்டை வேடம் பெற்றார்களோ அப்படி ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலையும் தமிழ்நாடு அரசு இரட்டை வேடம் போடுகிறது என்பதற்காக திமுக வீரியம் காட்டுகிறது என்பது சரியான இப்போ அதிமுக சார்பான ஆளுங்கட்சியிலிருந்து முதலமைச்சர் சார்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது ஒரு முதன்மை சட்டம் இந்த சட்டத்தின் சிறப்பு சட்டம் கொண்டு வர போறோம் ஆளுநர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு சில சட்டங்கள்ல முரண்கள் இருந்தா கூட ஒற்றுமையோடு சேர்ந்து இந்த மாதிரி செற்கள்கள் இருக்கு இந்த கலைகளை ரொம்ப சிறப்பான சட்டமா இருக்கும் சரி இப்போதும் கையெழுத்த கூட சொல்லி அனுமதி பெற்று வாங்குவாங்க அந்த ஒற்றுமையே கேட்கிறேன் வாங்க முடியலையே இதுக்கு முன்னாடி பல முன்னுதாரணங்கள் இருக்குது அப்படி ஆயிடக்கூடாது என்கின்ற எச்சரிக்கைக்காக எச்சரிக்கை மணி அடிக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் வீரியத்தோடு போராடுவது நாம் எப்படி தவறாக ஆளுநர் கையெழுத்து போட போடாம இருக்கிறதுக்கு நீங்களே ஒரு வழி பண்றீங்க இப்ப அவர் பாப்பாரு டிவிஷன் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குப்பா உங்களுக்குள்ளேயே பல சண்டைகள் சட்டப்பேரவையிலே உங்களுக்கு ஒற்றுமை இல்லை நான் அதை கையெழுத்து போன தள்ளி வச்சிருவாரு இதுவே நீங்க ஒற்றுமையா சேர்ந்து அங்க போய் கையெழுத்து வாங்கிட்டு அதன் பிறகு இந்த கலைகளை அகற்றுங்கன்னு சொன்னா மேபி அவர் பண்ணலாம் இதன் பிறகு எந்த ஹைட்ரோகாமி திட்டமும் அனுமதிக்கப்படாதுன்னு தெல்லத்திலேயே சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்புறமும் உங்களுக்கு என்ன சந்தேகம்

அது கேட்கறதுக்கு ஏன் உங்களுக்கு வரல நீங்க சொல்லக்கூடிய அதே கேள்வியை நான் கேட்டிருக்கேன் இப்ப நானே அதிமுக சார்பாட்ட கேட்டிருக்கிறேன் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுங்களா எங்களுடைய கடைசி பட்ச அதிகாரம் ஆளுநருக்கு அனுப்புவது ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் கூட மாநில சபா பார்த்து சொல்லி அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க நாங்க ஆளுநரை கேட்டுக்கிட்டே இருக்கோம் அவர் கடைசி வரைக்கும் அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரு அவரோட பொறுத்தது தான் அவருடைய கால வரதுக்கே கிடையாதுன்றாங்க மாநில அரசு என்ன பண்ண முடியும் ஹைட்ரோ கார்பனும் இதே தான் சொல்ல போகுது மத்திய அரசு எங்களுக்கு வந்து செவி சாய்க்கவில்லைன்னு சொல்லப்படுது ஆனால் சிஏஏ பொறுத்தவரெலாம் ஒரு நல்ல ஒரு தருணத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள் குடியுரிமை சட்டத்தில் வந்து இரட்டை குடியுரிமை இலங்கை தமிழர்களுக்கு தர வேண்டும் என்று ரெண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடனே மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் பிரதமர் இடத்திலே மனுவாக கொடுத்தார் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி கடைசி வாக்கிலே ஓபிஎஸ் பதவியேற்றவுடன் மீண்டும் டெல்லிக்கு போனபொழுது அதையே மனுவாக கொடுத்தார்கள் அப்படி கொடுக்கப்பட்டவர்கள் அதை வந்து சரியாக வலியுறுத்துவதற்கு ஒரு தருணம் வந்தது ஆனால் அந்த தருணத்திலே அதிமுக பத்தொன்பது மாநிலங்களை உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக போட்ட காரணத்தால் தான் இன்றைக்கு சிஏஏ என்கின்ற சட்டமே உருவாக்கி இருக்கிறது ஆகவே சரியான நேரத்தில் கிடுக்கு பிடிப்பட மறக்கிறீர்கள் என்று சொன்னால் மடியிலே கனம் இருக்கிறது வழியிலே பயம் இருக்கிறது என்கின்ற எண்ணம் இதிலேயே கூட என்ன சொல்றாங்க நாங்கள் கொண்டு வந்தோம் இவர்கள் ஆதரிக்கவில்லை அவர்கள் குறை சொன்னார்கள் கொடுத்து விட்டோம் நாங்கள் என்ன செய்வது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது இப்படித்தான் போக போகிறது ஆகவே தான் இது ஒரு கிடிக்கு பிடி போட வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக எதிர்கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று அண்ணா சொல்லும்போது போது ஆப்போசிஷன் இஸ் த லூப்ரிகேட்டிங் வாயில் அந்த வீல்ஸ் ஆஃப் ஏ டெமோக்ராட்டிக் மெஷிக் ஜனநாயகம் என்கிற இயந்திரம் உராய்வு ஏற்படாமல் இருக்கு அவ்வப்பொழுது இடுகின்ற எண்ணெயை போன்று இருக்க வேண்டும் என்று சொல்லும் அந்த கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கா இதுல என்ன தவறு இல்லை எண்ணெய் போன்றுதான் இருக்கா ஏன்னா இப்ப நீங்கள் செய்வதன் காரணமாகவே ஆளுநர் கையெழுத்து போடலாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்கிறேன் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களின் காரணமாகவே ஒரு ஒற்றுமையின்மை வெளியே தெரியுது இப்ப பட்டத்தமா வெளியே தெரியுது இப்ப ஒற்றுமையின்மையின் காரணமா கையெழுத்து போடலனா அப்ப ஆளுநரை வந்து எது சொன்னாலும் இந்த அரசாட்சி ஏற்றுக்கொள்ளுமா ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுநர் பேர் சொல்ல விரும்பவில்லை அந்த ஆளுநர் சரிவர வரவில்லை அமைச்சரவை தீர்மானத்தை சரியான முறையில் நடத்துவதில்லை என்கின்ற காரணத்தாலே அவரை நடமாட விடாமல் செய்தார் அந்த அளவுக்கு ஒரு பெரிய செக் வச்சாங்க இப்போ அந்த அந்த ஆளுமை மிக்க தலைவர் இல்லை என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம் சோ அப்ப நீங்க வந்து ஆளுங்கட்சியும் மாநில அரசு மத்திய அரசு பார்த்து குரல் கொடுக்க மாட்டீங்க

எங்கள் காலத்தில் நாங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை எதிர்த்து தான் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த இடத்துலையுமே ஆதரிக்கலாம் இல்ல திமுக முதன்முறையாக தமிழ்நாட்டில்

ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்தது ஒன்பது வருடங்களாக இருக்கிறது இப்பொழுது இருக்கிறதா நம்ம பேசணுமே தவிர பழசே போய் போயிட்டு இருந்தா இதே தான் ஏட்டிக்கு போட்டி தான் வாக்குவாதம் நடக்கும் கான்கிரீட்டா நடக்காது அவர் சொல்றாரு எங்களை வந்து குறை சொல்வதற்கான அருகதை திமுக கிடையாது ஏன்னா திமுக தான் கொண்டு வந்தாங்க அதை கூட்டணி கட்சியில் இருக்கிற ஐயா வைகோவுக்கே தெரியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அருகதை இருக்கிற மக்கள் வந்து இவங்க தான் எதிர்கட்சி எண்பத்தி பேர் தொண்ணூறு பேர் நூறு பேர் ஆகியிருக்கிறார்கள் இதுதான் சரியான எதிர்க்கட்சி என்று மக்கள் நியமித்திருக்கிறார்கள் மக்களுக்கு உண்டான எதிர்க்கட்சியினுடைய கடமையை திமுக சரியாக ஆற்றிக்கொண்டு கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் சமீபத்தில் சட்டசபையில் அமைச்சர் அவர்கள் விஷயம் சொல்றாங்க மதுவிலக்கு சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அல்லது மது தொடர்பான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து வருமானம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போது இப்ப முப்பத்தாறாயிரம் கோடி வந்து ஒரு நாளை ஈட்டியிருக்கிறாங்க இது ஒரு வகையில் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது இது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது மக்கள் நிறைய குடிக்கிறாங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது இப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு இந்த போக்கே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா மதுருக்கு சம்மந்தமாக தொடர்ந்து மதிமுக பேசி இது வந்து ஒரு பொறுப்பேற்ற பேச்சு மகிழ்ச்சியிலே தொடங்கி துயரத்திலே முடிகின்ற காரணத்தால் மகிழ்ச்சியினுடைய முதலிடத்தையும் துயரத்தினுடைய முதல் சேர்த்து மது என்று வைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று என்னுடைய நினைவு சபையாகும்னா தென்னை மாகாண சட்டசபையில் ரெட்டைமலை சீனிவாசன் வந்து ஒரு கேள்வி எழுப்புறார் அதாவது குறைந்தபட்சம் மதுபான மதுவான கடைகளை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறை நாட்களையுமாவது சாத்தி வையங்கள்னு சொல்லிட்டு ஒரு மனுவை கொடுக்கிறார் ஒரு மூவ் பண்றாரு ஒரு இதுவ அப்போ வந்து அந்த ஆங்கில அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டது நான் என்ன சொல்றேன்னா ஆங்கில அரசுக்கு இருக்கின்ற அந்த சமூக அக்கறை இப்பொழுது இருக்கின்ற அரசுக்கு ஏன் இல்லை என்பதுதான் அரசுக்கு மட்டும்தான் ஆமா இந்த மது விலக்குக்காக உங்களுக்கு தெரியும் பல கட்ட நடைபயணங்களை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நடந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி கலிங்கப்பட்டியில் நடந்த அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஊர் மக்கள் வந்து அந்த இது வந்து மது மது கடை இருக்கக்கூடாது என்பதற்காக சூறையாடினார் அதற்கு பிறகு அவர்கள் மீது ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி எயிட் திருநாட்சம் உள்ளிட்ட எங்களுடைய தலைவர் அவருடைய மைத்துன தம்பி உள்ளிட்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு பதிவு செய்யப்பட்டார்கள் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று கலிங்கப்பட்டு ஊராட்சியிலே ஒரு தீர்மானம் போடப்பட்டார்கள் தீர்மானம் போட்ட பிறகு மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு சென்றது அப்பொழுது மாண்புமே முரளிதரன் உள்ளிட்ட இரண்டு நீதிபதிகள் என்ன சொன்னாங்க ஒரு ஊராட்சி நீதிமன்றம் தீர்மானம் போட்டால் அதுதான் நடைமுறைக்கு வரும் என்று சொன்னார்கள் ஆனால் அன்றைக்கு ஜெயலலிதா மறைந்த பிறகு ஓ அவர்கள் பொறுப்பு முதல்வராக இருந்தார் பிப்ரவரி மாதத்திலே அவர் இந்த இந்த மதுரை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்துக்கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் போட்டார் உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இது வந்து ஊராட்சி மன்றம் தீர்மானம் போட்டால் சரி என்று சரியானது தான் சாத்த வேண்டியது தான் என்று சொல்லிவிட்டார்கள் அதை அந்த உரிமையை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கோம் சிறிய கட்சி என்று சொன்னாலும் கூட சீரிய முறையிலே மதுவிலக்கு ஊராட்சி மன்றம் தீர்மானம் போட்டால் கூட அதை மூடித்தான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த சட்ட பாதுகாப்பை நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கோம் இது வந்து பொறுப்பற்ற பேச்சு வெறும் உயிருக்கும் உடலுக்கும் கேடு குடி குடி குடியை கெடுக்கும் குடித்தனத்தை கெடுக்கும் போடுவது மாத்திரமே சமூக அக்கறை அப்ப உங்கள்கிட்ட நான் வெளிப்படைய கேள்வி கேட்கறேன் திராவிட ஆட்சிகள் படிக்க வைக்கல குடிக்க தான் வச்சாங்க ஏத்துக்கிறீங்களா

அமைச்சரமே அது இருக்கிறீங்கள அப்ப நீங்க உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திமுக கழகம்

ஏன்னா ஒரு கட்டத்தில் மதுவிலக்கு மாரத்தான்காக சென்னையில் ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொண்ட ஒரு பெரிய மாரத்தான் போட்டி மாணவர்கள்லாம் கலந்து கொண்டார்கள் அந்த போட்டியில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பத்திரிகையில் வந்தது குப்பை காடாகி விட்டார்கள் அதாவது ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொண்டதை கூட அவர்கள் பெருசாக நினைக்கவில்லை எங்களை கொச்சைப்படுத்துவதிலே தான் அவங்க குறியாக இருந்தார்கள் ஆனால் இருந்தாலும் கூட அந்த இலக்கை நோக்கி தான் போய் கொண்டிருக்கும் அது அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி இது போன்ற மது ஆலைகள்லாம் மூட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொதுவான இல்லைனா இப்போ உங்களுடைய பொதுவான கோரிக்கையோ உங்களுடைய நடைமுறையோ யாருமே வந்து கேள்விக்குட்படுத்தலாம் அதை கொச்சையோ நாங்கள் படுத்த விரும்பல ஏன்னா நேர்மையான

அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா நியாயம் இருக்கு இதை கொண்டே அவரை அரசு வியாபாரம் அரசு கடைகளை திறக்க மாட்டோம்னு சொன்னாங்க ஜெயலலிதா என்ன சொன்னாங்க ஒரு வருடத்திற்கு ஐநூறு கடைகளை மூடி படிப்படியாக மது வழக்கை பூரண மது வழக்கை கொண்டு வருவோம் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இருக்க அரசாங்கம் எப்படி எங்கிட்டு இருக்கு நீங்க கேள்வி கேட்கணும் அவங்க எப்படி இயங்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்துலையும் இவ்வளவு வந்து ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணி இவ்வளவு சேல்ஸ் இருக்கணும் இவ்வளவு விற்பனை இலக்கை எட்டணும் இல்லை என்றால் நீங்கள் வந்து தண்டிக்கப்படுவீர்கள் பல கண்காணிப்பாளர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல கண்காணிப்பாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் தவறான சம்மன் ஒரு நிர்வாகமே இன்றைக்கு வச்சு பண்றாங்க நினைக்கிறேன் இலக்கு தான் இலக்கு வச்சு இலக்கு வச்சு அந்த இலக்கை எட்டாதவர்கள் இன்றைக்கு கடுமையான நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களால செய்யக்கூடிய விழிப்புணர்வு செய்யறேன்னு சொல்றாங்க மது பாட்டிலேயே போட்டிருக்காங்களாம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் வெறும் கெடும் போட்டிருக்காங்க இதுக்கு மேல நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க இல்ல அதுதான் சொன்னேன் ஆங்கில அரசாங்கத்துக்கு இருக்கிற அந்த சமூக அக்கறை உங்களுக்கு ஏன் இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் எங்களுடைய திமுக அதிமுக இப்போ மிக குறிப்பா வந்து சமீபத்தில் திமுக அதனுடைய செயல்பாடுகள் நீங்க நிறைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்தீங்க குறிப்பா சிஏ எதிர்ப்பா இருக்கட்டும் பல விஷயங்கள் தொடர்ந்து மதச்சார்பற்ற முற்போக்கு நீங்க இருக்கிறதுனால நான் சொல்றேன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் திமுக மூத்த தலைவர் அவர் வந்து ஒரு இடத்துல பேசும்போது ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க ஐயா அவர்கள் அப்படி பேசும்போது அவர் மீடியாக்களை ஒரு ஒரு சில வார்த்தைகள் பேசினார் இந்த மாதிரி பிரசாந்த் குஷ்ல பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா அப்பா இவங்களாம் வந்து ரெட் லைட் ஏரியா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினா அதன் பிறகு வருத்தம் தெரிவிச்சாரு ஆனா சமீபத்தில் அவர் சொல்றாரு ஒரு இடத்துல வந்து அதன் பிறகான கொடுத்த பேட்டியில் வந்து என் வீட்லேயும் என்னுடைய உதவியாளர் அரிஜன் தான் என்னுடைய பிஏ அரிஜன் தான் என்னுடைய ஓட்டுநர் அரிஜன் தான் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே அரிஜன் தான் அப்படிங்கிறார் இதை பார்த்து அல்லது இதை இதை பற்றி பேசும்போது திரு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் இடதுசாரி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒரு அவர் மார்க்சிய பெரியாரி அம்பேத்கர் சிந்தனையாளர் அவர் சொல்றாரு பெரியாரை வந்து தூக்கி வந்து வெறும் வாக்குக்காக பிடிக்காதீங்க பெரியாரை கொஞ்சமாவது உள்நோக்கி வாங்கி படிங்க உங்களுடைய ஆதிக்க சாதி மனநிலை வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக தெரியுதுன்றார் உங்கள் பார்வை நெருங்கி பழகிருப்பீங்க இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து எங்க மிகுந்த மரியாதை உண்டு ஆனா கோழிக்கு கோழிக்குதான் எரிச்சல் தெரியும் சும்மா பேசிட்டு இருக்கு வந்தவங்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியாது ஒரு இயக்கத்தை இத்தனை வருடமாக நடத்தி கொண்டு கொண்டிருப்பதான் என்னுடைய கஷ்டம் தெரியும் நீங்க ஒரு இருபத்தைந்து வருட வரலாறு மதிமுக வைக்கவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் அதுக்கு இருபத்தஞ்சு வருடத்துக்கு முன்னாடி திமுக அவருடைய வரலாறு உண்டு ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்கார் அவர் வந்து சில இடங்களில் சில தவறுகள் வந்திருக்கலாம் அதை திருத்தி கொண்டு நானும் மனிதன்தானே என்று தான் சொல்லுகிறார் எந்த இடத்துலையும் ஆதிக்க மனப்பான்மையோடு அவர் நடந்து கொண்டதில்லை மற்றவர்களுக்கு நான் அப்புறம் வருகிறேன் ஆதிக்க நடந்து கொண்டதில்லை ஒரு முறை இப்படி சொன்னதற்கு தான் தவறுதலான புரிந்து விட்டு அவர்களே மீண்டும் விளக்கம் சொல்லி இல்லை அப்படிப்பட்ட மனிதர் இல்லை நாங்கள் நடைமுறையில் பார்க்குறவர்கள் அப்படிப்பட்ட மனிதர் இல்லை இதை வந்து ஒரு உதாரணத்துக்காகத்தான் சொன்னார்கள் அது மாற்றி திருபுவாதம் செய்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஆதிக்க மனப்பான்மை இல்லை நீங்கள் சொன்ன ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து அன்பகத்தில் நடந்த ஒரு கட்சி கூட்டத்தில் இளைஞரணி கூட்டத்திலே தான் பேசுகிறார் அது எப்படி இருந்தாலும் பொதுவெளியில் வந்துவிட்டது புதுவெளியில் வரும்பொழுது அவர் தலைவர்கள் கண்டித்த பிறகு அவரே வந்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக்கொண்டார் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தைகளிலே கொஞ்சம் தவறு இருக்கலாம் பேசக இருக்கலாம் அது தவறு தான் அப்படி பேசியிருக்கக்கூடாது ஆனால் அது திராவிட இயக்கம் இந்த சமுதாயத்திற்கு உண்டான சேவை செய்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுலேயே முதல் பெண்களுக்கு வாக்குரிமை என்பதே திராவிட இயக்கம் தான் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டிலே முத்தையா முதலியார் அவர்கள் இருக்கும்போது தான் கம்யூனியல் ஜிவோ இடஒதுக்கீட்டுக்கான முதல் புள்ளியே ஆரம்பிக்கப்பட்டது கம்யூனியல் ஜிஓ அர்த்தம் தெரியாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்ற அளவிற்கு தமிழ்நாட்டிலே

தாழ்த்தப்பட்டவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து நீதிசரங்க திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அவர் பயன்படுத்துறதுங்கிறது அவரிட்டே இருக்கக்கூடிய ஆதிக்க மன்னனையை காட்டுதா இல்லையா நீங்களே சொல்லுங்க அது வார்த்தை பிழை மட்டும் தானே அது வார்த்தை பிழைன்னா கூட அதுக்கு அதுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மை சரிதானே திராவிட இயக்கம் அந்த இடஒதுக்கீடு அடிப்படையிலே கொண்டு வந்த காரணத்தால் தான் நம்மை போன்றவர்களுக்கு அங்கே வந்து படிப்பதற்கான மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பது உண்மைதான வரலாற்று இல்ல திராவிட இயக்கத்தின் ஆதரவாளரா அந்த மனநிலை பேசுறாரா இல்ல ஒரு ஆதிக்க சமூக மனநிலை பேசுறாராங்கிறதே இங்க வெளிப்படையா யாருக்குமே தெரியல ஆதிக்க மனப்பான்மையில் இருக்கிறான்னு இரண்டு ஒரு வார்த்தைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் எடைபட முடியாது அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கிறத வச்சு அந்த வாழ்க்கை வரலாற்றில் அப்படி ஏதாவது அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லுங்க வெறும் வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அவர் ஆதிக்கம் நம்ம முடிவு கட்டணும் இல்ல எதனால அத கேட்கறேன்னா இதே விஷயத்தை பாஜக சாதனங்கள் யாராவது பேசியிருந்தாங்க இருந்தீங்கன்னா நாலு பொதுக்கூட்டம் பத்து ஆர்ப்பாட்டம் நாற்பத்தஞ்சு ஊர்வலம் பண்ணியிருப்பீங்க இவருக்கு ஏன் ஒரு சின்ன ஒரு கண்டனத்தை கூட மதிமுக போச்சல ஐயா வைகோவோ விசி கவன ஐயா தொல் திருமாவளோ யாருமே தெரிவிக்கல காரணம் கூட்டணி இருக்காங்க ஸோ அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அல்லது பிரசாந்த் கிஷோரோட ஒரு வேலை அப்படிங்கறாங்க எப்படி எடுத்துக்கிறது எப்படி பேசாம கடந்து போங்கன்னு நீங்க சொல்றீங்க கடந்து போகன்னு சொல்லுங்க தோழமை உணர்ச்சியோட இருக்கும்போது அதை வந்து சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய வெளிப்படையா பொதுக்கூட்டத்தில் வந்து அதை கண்டிக்கணும்னு அவசியம் கிடையாது அது தோழமை உணர்வோட எப்படி சொல்லுமோ சொல்லி இருக்கிறாங்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலும் இந்த திமுகவினுடைய மத சார்பற்ற கூட்டணி தொடருமா அல்லது ஏதேனும் விலகல் இணைப்புக்கு வாய்ப்புகள் இருக்கும் நினைக்கிறீங்களா இணைப்புக்கு வேண்டுமானால் இருக்கலாமே தவிர விலகலுக்கு வாய்ப்பு இல்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து திமுகவுடைய தலைமை ரெண்டு வருடத்திற்கு முன்னாலே என்ன காரணங்களுக்காக திமுகவுடன் இணைந்து செல்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அண்ணா பிறந்தநாள் விட மாநாட்டிலே தலைவர் நான்கு முத்தான செய்திகளை சொல்லியிருக்கார்கள் வி வில் அப்போஸ் எனி ஃப்ரெண்ட் வி வில் சப்போர்ட் எனி ஃப்ரெண்ட் வி வில் பேர் எனி ஹார்ட்ஷிப் வி வில் ஃபேஸ் எனி பேட்டல் கிரவுண்ட் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் திராவிட இயக்கத்திற்கு மதசார்பின்மைக்கு ஒற்றை ஆட்சியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற இந்திய சர்க்காருக்கு பிஜேபி தலைமையிலான சர்க்காருக்கு இன்றைக்கு எப்படியும் செக்கு வைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஆயிரம் ஆச்சரியங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து நாம் நிற்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை புள்ளியிலே போய் போய் நிற்கிறோம் ஆகவே அந்த அடிப்படையில் வருகின்ற ச நாடாளுமன்ற தேர்தல் ஏன்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் இது உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஊராட்சிகளிலே தான் வலுவாக இருக்கிற இயக்கம் அதிமுக எம்ஜிஆர் அந்த 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 கட்டமைப்பை உருவாக்கினார் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலையே கூட ஐம்பது சதவீதத்தை அண்ணா திமுகவால் தாண்ட முடியவில்லை ஆனால் இப்பொழுது வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கிற அந்த கூட்டணி ஆகவே இன்னும் ஒரு வருட காலம்தான் இருக்கிறது இஷ்யூஸ் வந்து இன்றைக்கு தாறுமாறாக வந்து கொண்டிருக்கிறது ஒற்றை ஆட்சியை நோக்கி இந்திய சர்க்கார் போய்கொண்டிருக்கிறது லாவணி பாடிக்கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக மத்திய மாநில சர்க்கார் இருக்கிறது ஆகவே எங்களுடைய கூட்டணி தெளிவாக இருக்கிறார் ஆனால் அந்த கூட்டணியில் நீங்கள் பார்த்தாங்கன்னா தேமுதிக நாங்கள் தான் முதலிடத்துக்கு வருவோம் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்று சொல்கிறார்கள் பட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தான் வந்து நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருப்போம் என்று சொல்கிறார்கள் அதிலே வேண்டுமானால் சிதறு வாய்ப்பு இருக்கிறதே தவிர எங்களுடைய கூட்டணி தெளிந்த நீரோடையாக இருக்கு ஏன்னா இப்போ அடுத்த கட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள்

அதனால் அவர் வந்து இன்னும் ஆரம்பிக்கல ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்ஜியம் ஒரு ராணியம் இல்லையாழ அந்தரத்தில் ஆடுகிறேன் நாளும் கடைசி கால்நூற்றாண்டு காலமாக கட்சியை ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் போர் வரும்போது கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொல்லுகிறார் இல்ல எதனால அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா சிஐஏவுக்கு ஆதரவு தெரிவிச்ச ரஜினிகாந்த் அவர்களை பல கட்சிகள் எதிர்த்தாங்க ஆனா மதிமுக இருந்து ரொம்ப வெளிப்படை எதிர்ப்புகள் வரல ரஜினி நிலைப்பாடுகளை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் அவர் தனிப்பட்ட முறையில சிலது தவிர பெருசா எடுத்துக்கணும் அரசியல் கருத்து தானே சிஏக்கு நான் ஆதரிக்கிறேன் அரசியல் கருத்து எதிர்க்க வேண்டிய இடத்துல அவரை எதிர்த்து எதிர்த்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் பேட்டி கொடுக்கும்போது சொல்லிருக்காரு தவிர பேட்டி தெரிவிக்க தெரிவிச்சிருக்காரு சேட்டலைட்ல வந்து பேசுனது நாங்க அப்பையும் கண்டிச்சிருக்கோம் சமூக வர ஊடுருவி விட்டாரு அப்படின்னாங்க மே மே இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பேச்சு பேசுறாரு போலீஸ கண்டிச்சு பேசுறாரு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அங்க போன பிறகு வேற மாதிரி பேசுறாரு சுடுகாடு ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம்னா இது இப்படி போராடிட்டு இருந்தா சுடுகாடு ஆயிடும் போது நான் கூட சொன்னேன் அப்படின்னா கலைஞருடைய சமாதியை வந்து மெரினா கொடுக்கலன்னா நானே போராடி அப்ப இவர் மாத்திரம் எதற்கு வேணாம் போராடலாம் அடுத்தவங்க போராடக்கூடாதுன்னு இல்லை எந்த அந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை அவர் புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று நாங்க சொல்லியிருக்கிறோம் ஆக கண்டிக்க வேண்டியது நாங்கள் கண்டித்துதான் இருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய ஊடக வெளிச்சத்துக்கு வரல ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப விதமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையான நிதானமாக தலைதரவு உங்களை பதில் அளிச்சிருந்தீங்க எங்களோட வருகைக்கும் கருத்துப் பயிருக்கும் மிக்க நன்றி 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 நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுபடுவன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்